வாழ்க்கைனா என்ன? உடலுக்கு ஆகாரம் கொடுத்து அது இயங்கிக் கொண்டிருப்பதா வாழ்க்கை? ஆனா உடல் மூலமா தான் வாழுதல்ன்றது நடக்குது. சூரியனுக்கு வெளிச்சம் உஷ்ணம் அது வந்து உடல் போன்றது. தொடர்ந்து சூரியனானது உயிர்த்தலா இதை தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம், தான் சூரியன், அப்படின்ற ஒரு தனித்த அறிவில்லாமல் தனித்த பிரிந்து நிற்கின்ற அறிவு கொண்டு இயங்காமல் க்ஷணத்துக்கு க்ஷணம் அந்த இயக்கம் ஒளியை பாய்ச்சிக்கொண்டே இருத்தல், ஒளியின் மூலமாக உஷ்ணத்தையும் தான் ஒரு உருண்டை வடிவம் கொண்டு எல்லா திசைகளிலும் செய்வது தெரியாமல் செயல்படும் விதம் தெரியாமல் தெரிவதற்கு ஒரு தனித்தன்மை இல்லாமல் முழுமையா அது இயக்கமா அது இயக்கம்னு நம்ம வந்து இயந்திரங்களுக்கு உபயோகப்படும் வார்த்தையை சூரியனுக்கு கூட நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. வார்த்தை வந்து எவ்வளோ குறுகி இருக்கு பாருங்க. நாம்னு சொல்ற இந்த உடல் ஒரு உயிரோட்டமா இருந்துகிட்டு இருக்கு. உடல்ன்றது அது ஒரு போர்வையா இருந்துகிட்டு சூரியனுக்கு எப்படி ஒளியும் உஷ்ணமும் அதனுடைய வெளி செயல்களாக நடந்து கொண்டிருக்கோ அந்த மாதிரி நாம் ஐம்பொறிகள் மூலமாகவும் மனம் மூலமாகவும் இந்த உடலை உடல் மூலமாக உலாவிக் கொண்டிருக்கோம். இயற்கையில வாழுதலை தவிர வேற எதுவுமே இல்லை. வாழுதல்னா என்ன? லைஃப். இன்னைக்கு சூரியனுக்கு தான் ஒளியை பாய்ச்சும் விதத்திலோ உஷ்ணம் மூலமாக தன் உடல் மூலமாக தான் செயல்பட்ட விதத்திலோ ஏதானோ தனித்த கருத்து ஏதானும் இருக்குமா? இன்னைக்கு அது ஏதானோ நல்ல நாளா? சூரியனுடைய பார்வையில் இருந்து சூரியனுக்கு ஒரு மனம் இருக்குன்னு சும்மா வச்சுப்போம். ஒரு மனத்தை நம்மளா கற்பனை பண்ணிப்போம். நம்மள மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாமே
நம்முடைய மனநோக்கிலிருந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்முடைய மனம் எவ்வளவு நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறது வாழ விடாமல் அப்படின்றதுக்கோசரம் பார்க்கறதுக்கு கூட திருப்பி அந்த மனத்தை வச்சுட்டு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. தனித்த நபர்களாக மனிதர்களாக இருக்கிற நமக்கு இன்னைய நாள் வந்து விதவிதமான நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய தனித்த ஆசைகள், உணர்ச்சி வேகங்கள், நினைவுகள், நாம் நம்மை புரிந்து கொண்டிருக்கும் விதம், உலகத்தை புரிந்து கொண்டிருக்கும் விதம், நம்மளுடைய சூக்ஷ்ம புத்தியினுடைய நுட்பம், இதையெல்லாம் பொறுத்துதான் நமக்கு நடக்கிற இந்த உடல் மூலமாக வெளிவருகிற மனத்தை கொண்ட வாழ்க்கை நம்மளுக்கு சுகமோ துக்கமோ சுகமோ துக்கமோ மாறி 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 ஒவ்வொரு க்ஷணமும் வந்துட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சூரியனை எடுத்து பார்க்கிறோம். அங்க வாழுதல் அதற்கு ஒரு மனம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மனம் ஒவ்வொரு க்ஷணத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கும்? சூரியனே வேண்டாம், ஒரு பூ எடுத்துப்போம். காலையில் ஒரு செம்பருத்தி பூ, இல்லாட்டி ஒரு மல்லிப்பூ, பளீர்னு மலருது அந்த பூ. மல்லிப்பூ தன்னுடைய மொத்த சாரமான மலர்ச்சி, அந்த வெண்மை நிறம் யாருக்கோசரம் மலருது? யார் பார்க்கத்தான் மலர்கிறது? அந்த வெண்மை, பளிர் என்ற வெண்மை, அந்த மனம் பச்சை பசையில் இருக்கிற அந்த செடியில, அந்த இலைகளுக்கு நடுவில் முற்றிலும் வேறுபட்டு வேறு ஒரு வண்ணம் கொண்டு முழுமையாக அறிவு கொண்ட ஒரு மனிதன் நடந்து செல்லும் பொழுது அவனுடைய ஐம்புலன்களையும் ஆட்கொள்கிற அளவுக்கு நாம் வைத்த பெயர் மல்லி, மல்லிப்பூ. அந்த மனிதன் பார்க்கணும்னாலே அவன் மனம் வந்து வழிவிட்டிருக்கணும். வழிவிட்டானா அந்த மனம், மல்லிகைப்பூவின் மனம் நாசி வழியாக உள்ள போகும். அவன் ஒரு க்ஷணம் மனத்திலிருந்து விடுபட்டால்தான் மனத்தினுடைய ஆசாபாசங்கள் அற்று சகஜமாக அந்த மல்லிச்செடியை போன்றே, அந்த பூவை போன்றே அவன் வாழ்ந்தானானால்தான் அந்த மனமானது, அந்த நிறமானது, அந்த மென்மையானது, இது எல்லாமே சூக்ஷ்ம விஷயங்களா இருக்கு. பாருங்க, யாருக்கு மனம் அப்படின்றதுக்கு சூக்ஷமும் சூக்ஷமும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அது உடல் செய்கைகளிலேயே ரொம்ப இந்த மனமானது மாட்டிக்கொண்டிருந்ததானால், எதிர்பார்ப்புகள்ன்றது ஸ்தூல நிகழ்வுகள் ஒரு தனித்த மனுஷனுக்கு, அதிலேயே மாட்டிக்கொண்டிருந்ததானால் அவன் வாழும் தன்மையை அதற்கேத்த போல குறைஞ்சு போயிடுது. மல்லிப்பூ முழுமையாக எவ்வளவு அந்த பூமியினுடைய சாரம் எவ்வளவு இருக்கோ அந்த சாரத்தை முழுவதுமாக அந்த எடுத்துக்கொண்டு அதனுடைய வாழ்க்கைன்றது 24 மணி நேரம் இருக்கோ, அது எவ்வளவு நேரமோ அந்த சீதோஷ்ண நிலைகளுக்கும் தன்னுடைய தன்மைக்கும் ஏற்றவாறு முழுமையாக முழுமையாக இருந்து செடியிலிருந்து பிரிஞ்சு விழுந்துடுறது. செடி தொடர்ந்து அதனுடைய தன்மையில் சாரமாக வாழ்ந்து
நீரை உறிஞ்சி எப்படி இருக்கணுமோ அடுத்த மலருக்கோ முட்டுக்கோ ஒரு மனிதன் பார்க்கவில்லையானால் கூட அது இந்த பிரபஞ்சத்தில் முழுமையாக தனித்துவம் இல்லாமல் சூரியனுடையும் பேசிக்கொண்டு சந்திரனுடையும் பேசிக்கொண்டு பூமியுடையும் இருந்து கொண்டு பஞ்சபூதங்களை முழுமையாக தன் வடிவம் மூலமாக எப்படி கொடுக்க முடியுமோ மிச்சமில்லாமல் ஒரே ஒரு பூவை எடுத்து பொறுமையா நம்மளுக்கு அவகாசம் இருந்ததான ஒரு பூவை எடுத்து அதனுடைய மென்மை என்ன வெளிப்படுகிறது அதுல இருக்கிற அந்த இழைகள் ஒரு இதழில் இருக்கிற இழைகள் போகும் விதம் அதுல இருக்கிற அந்த உயிரோட்டமான நீர்த்தன்மை அந்த பளீர் என்ற வண்ணம் ஒரு குழந்தை சிரிப்பை போல இருக்கா இல்லையா ஒரு ரோஜா என்ன வித்தியாசம் மனமற்று பிறந்த ஒரு குழந்தையினுடைய முழுமையான ஒரு சிரிப்புக்கும் ஒரு பூ மலர்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்ன உணர்த்துகிறது நான் அறிவுமயமே இங்கு நாங்கள் எல்லாமே அறிவுமயம் எங்களுக்கு இந்த க்ஷணத்தை தவிர வேறு இல்லை பாகுபாடே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு மனம் என்ற தனித்தன்மையே இல்லை இந்த நான் பிறந்த இந்த செடியின் முழு சாரம் நான் என்னால் முடிந்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தின் சாரம் நான் சாரம்னா என்ன ஒரு பையனை அற்புதமா பள்ளிக்கூடத்துல படிச்சு ஒரு பெரிய மகானா மாறுற லெவலுக்கு வாழ்க்கையும் உணர்ந்து உலகத்துக்கே வழிகாட்டுற மாதிரி ஒரு குழந்தை பிறந்து அப்படி போகும்பொழுது இந்த பூமிக்கு இவன் வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கும்படியா அந்த ஜீவன் வெளிப்படுது இல்லையா அதைதானே சொல்றாங்க அந்த அம்மாவோ அந்த உலகமோ ஒரு புத்தர் பிரானையோ ஒரு ரமண மகரிஷியையோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் 2500 வருடங்களுக்கு மேல ஆயிடுத்து புத்தர் போய் மகாசமாதி அடைந்து சாரம் மொத்த சாரம் நான் இந்த பிரபஞ்சத்தின் சாரம் நான் அதனுடைய எல்லையை தொட்டு இது எப்படி இருக்கோ அப்படி கலந்தவன் நான் அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கை வந்து உணர்த்துது அதற்கு அவர்கள் அவர்கள் வாழ்ந்த விதம் என்ன மிக மிக சூக்ஷமமாக வாழ்ந்திருக்கிறார்கள் மிக மிக ஒரு எப்படி ஒரு சிறு மல்லிப்பூவானது இந்த பிரபஞ்சத்தினுடைய சாரம் நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த அறிவின் என் தன்மைக்கு உண்டான சாரம் நான் அப்படின்னு அது எப்படி வெளியில வந்து நான் அறிவு 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 நான் அறிவு மயம் நான் தானே அதை வெள்ளை 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 கலர்ன்றோம் என்ன வெளுப்பா இருக்கு பாத்தீங்களா அப்படின்றோம் நாம் தானே வியக்கிறோம் நாம் தானே அதனுடைய மென்மையை கண்டு ரசிக்கிறோம் அதனுடைய மலர்ச்சியை பார்த்து இது பண்றோம் உணர்த்துகிறது என்ன எல்லா தர்மங்களும் இங்க இதெல்லாம் தர்மங்கள்னு பேரு தர்மங்கள்னா என்ன சாரமாக வாழ்கின்றது வாழ்க்கையினாலே சாரம்தான் இந்த சாரமாக வாழ முடியாமல் மனுஷன்கிட்ட
அவனை கட்டி போட்டிருப்பது எது? மனமாக அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான். அவனால இங்க நிதானமா இருக்கவே முடியல. எங்கேயாவது ஒரு பூவை பார்த்து ஒரு க்ஷணம் தன்னை மறந்தான்னா கூட, தன் மனத்தை மறந்தான்னா கூட, எந்த ஒரு பரபரப்புக்கும் ஆட்படாமல், மனத்தினோடு வாழாமல், ஒரு க்ஷணம் வாழ்ந்தான்னா கூட, அதில் அவனுக்கு கிடைப்பது பிரபஞ்சத்தினுடைய சாரத்துல வந்து ஆரோக்கியமின்மையே கிடையாது. கொடுத்து 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 ஒன்று ஒன்றும் சக்தியை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஒரு பூ வாடி விழுந்தா கூட நல்ல சாரமாக போகிறது அந்த மண்ணுக்கு. திருப்பி வந்து ஐம்பூதங்களில் கலந்து திருப்பி மேன்மேலும் விருத்தி அடைவிக்கிறது இதே பூமியையும் அந்த ஐம்பூதங்களையும். இந்த மாதிரியான இந்த சூக்ஷமங்கள் கூட புரிபடாத அளவுக்கு, உணர முடியாத அளவுக்கு மனமானது நம்ம ரொம்ப மிகுத்து பெருக்கி வைத்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் யோசித்தல், எல்லாவற்றிற்கும் எடை போடுதல், எல்லாவற்றிற்கும் திட்டம் தீட்டுதல், எல்லாவற்றையும் மனத்தின் மூலமாக கீழ்மைப்படுத்துதல், எல்லாத்துக்கும் வேலை இங்கே. மனுஷன் கண்டுபிடித்த பணமே அதை வச்சு எல்லாத்துக்கும் அதை இது பண்றது. எங்கேயோ வழி தவறி போய்விட்டோம். அந்த வழி தவறி போனது எங்கேன்னா சூக்ஷமத்தன்மையை நாம் இழந்தது. இங்கு எல்லாம் பிரிவுபடாமல் ஐம்பூதங்களுடன் தர்மங்களாவே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த சூக்ஷமத்தை நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. அந்த சூக்ஷமம் என்ன? அந்த சூக்ஷமம் எப்ப தெரியப்படும்? நாம் மனமாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இங்க மனம்னா என்ன அப்படின்றத எப்ப கண்டுபிடிக்கிறது நம்ம? அதற்கு தான் சிறிது உள்ள பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு பூவை நிஜமா கண்டு வியக்கணும், இந்த மனத்தை சிறிது நேரம் மறக்கணும் அப்படின்னா அதற்கு அவகாசம் தேவையில்லை, கொஞ்சம் அவகாசம் வேணும் இல்ல? காத்தால தனக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தை ஒவ்வொரு மனுஷனும் ஒதுக்கி வச்சுக்கணும் இல்ல? அப்பதானே முடியும். அப்பதானே பார்க்க முடியும். அந்த மாதிரி இங்க எதையோ நம்ம உத்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. அந்த கவனித்தல தான் தியானம்ன்றது மூலமாக நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். கண்களை மூடி கவனிக்கிறோம். உணர்வானது எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது, உணர்ச்சிகளை வைத்துக் கொண்டிருக்கிறது, மனன்று முடிவெடுக்கும் விஷயங்களாக இருக்கிறது, எடை போடும் விஷயங்களாக இருக்கிறது, தீர்ப்பு கூறுபவனாக இருக்கிறது, நாளையாக இருக்கிறது, இன்னொரு இடமாக இருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது இருக்கிறதுன்னு உண்மையை தவிர இது எல்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊதுபத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. எப்படி எரியுது? அந்த குச்சியை சுத்தி எரிபொருளையும் சேர்த்து அந்த மனம் கொண்ட பொடிகளையும் சேர்த்து குழைத்து அதன் மேல் அப்படியே தடவிருக்காங்க. நெருப்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கணும். அதுல ஒரு அடிக்கு இருந்த குச்சியானது சிறிது சிறிதாக நெருப்பு மூலமாக முழுவதுமாக சாப்பிடப்பட்டு இந்த தியான மண்டபம் பூரா மனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுபோல நாம் திரண்டு உடல் உணர்வு, மன உணர்வு, எண்ணங்கள், உணர்ச்சிகள் அப்படின்னு விதவிதமாக பிரிவுபட்டிருப்பது அத்தனையும் சேர்ந்து ஏதோ ஒரு நிலையில், அந்த நிலை தான் தியானம்.
அந்த நிலையில் முழுவதுமாக ஒரு ஊதுபத்தி போல. இப்ப இந்த ஊதுபத்தியானது கரைந்து எரிந்து இந்த அறை முழுவதும் இந்த மண்டபம் முழுவதும் மணமாக மாறி இருக்கிறது. அதுபோல அந்த ஒரு மணி நேரம் உட்கார்றோமோ அரை மணி நேரம் உட்கார்றோமோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுல மிச்சம் இல்லாமல் எரிபொருளாக இருக்கும் வஸ்து எரிய துணை புரிகிறது. நெருப்பானது அந்த எரிபொருளை உபயோகித்துக் கொண்டு தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. உடனேயே இருக்கும் அந்த மனமானது அதன் மூலமாக வெளிப்பட்டு இந்த அறை முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல தியான காலத்துல உள்ள உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ண ஓட்டங்கள், உடல் உணர்வுகள் உள்ள வெளியிலிருந்து ஏதானும் சத்தம் வந்தா கூட பரவாயில்ல, எல்லாவற்றையும் முழுவதுமாக கவனம் யார் கவனிக்கிறான்றது முக்கியமே இல்லைங்க. ஒரு குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கடன் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்க மாட்டோம், அதை வந்து ஒரு சிறை கைதி மாதிரி பார்த்துட்டு இருக்க மாட்டோம், சிறை கைதி மாதிரி அதையும் வச்சிருக்க மாட்டோம். நாமும் சுதந்திரத்தில் இருப்போம், அதுவும் எந்த விதமான ஆபத்தோ பிரச்சனைக்கோ ஆட்படாத அளவுக்கு கதவுகளெல்லாம் மூடிட்டு ஒரு அளவுக்கு பார்வை பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இங்கு சுதந்திரமான பார்வை, அந்த சுதந்திரமான பார்வை தான் வெற்று கவனம், இலக்கற்ற வெறும் கவனம். என்ன இப்படிதான் அந்த வெளியில தர்மங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஒரு மல்லிப்பூ மலரும் விதம் இப்படித்தான் இருக்கு, முழு சுதந்திரம், தெரியவே தெரியாது. தான் இந்த செடியில தான் தான் மல்லிப்பூ, தான் தான் இப்ப வந்து இந்த மனம் பரப்பிக்கிட்டு இருக்கோம், தன்னை வந்து யாரோ வந்து மலரிலிருந்து செடியிலிருந்து பறிக்கிறார்கள், இது இறைவன் காலடிக்கு போகுது இல்லாட்டி இன்னொருத்தர் தலைக்கு போகுது, எதுவுமே கிடையாது, அதில் கூடுதல் குறைவே கிடையாது. அது போல இங்கு கவனிப்பவன் யாருன்றது முக்கியமே இல்லை தியான காலத்துல, அது முக்கியமே இல்லை. ஒரு தியானம் முடிஞ்ச பிறகு ஆஹா அற்புதமா பண்ண இன்னைக்கு அப்படின்னு சொன்னா வேஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு நம்ம அதை பண்ணல. இங்க குழந்தைத்தனமான ஈடுபடுதல், முழு மலர்ச்சி, தர்மங்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதோ அதனுடைய தத்துவம், இயங்கும் தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவத்தை தான் நம்ம தியான காலத்துல பண்ணணும். அதனுடைய முடிவு ஒரு தனித்த உடல் கொண்ட ஒரு மனிதனுக்கு போகக்கூடாது, அதாவது உங்களுக்கு நீங்களும் ஒரு ஆளா அதை மாறக்கூடாது, குழந்தை மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதுதான் முழு மனத்தை கொடுக்கும். சூரியன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு, எல்லா தர்மங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. இதை பண்ண விடாமல் செய்வதுதான் மனம். அந்த மனத்தையே இப்பொழுது யஜ்யமாக மாற்றுகிறோம், யாகமாக மாற்றுகிறோம். தனித்த ஹோமம் வந்து அந்த ஹோமம் ஒண்ணுமே இல்லை, இந்த உயிருக்கு பண்ற ஹோமம் தான் உத்தமமான ஹோமம். இந்த பிரபஞ்சத்திலேயே கிடைக்க முடியாத ஒன்று என்னன்னா அறிவு விளக்கம் தான், ஞான தானம் தான். எந்த கோவில்களுக்கு வேணாலும் நம்ம போயிடலாம், பணத்தகுதி இருந்தா அப்படியே கொண்டு போய் அங்க உட்கார வைப்பாங்க. மலைக்கு ஏற முடியாத கைலாஸ் மானசரோவருக்கெல்லாம் கூட கொண்டு போய் ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் இறக்குற லெவலுக்கு இன்றைய யுகம் இருக்கு. இப்போ இந்த கண்களால பாக்குறத விட உள்ள இருக்கிற நிஜமா பரம்பொருள்னு இருக்கிற அந்த சாரமா வாழற வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு 10 நிமிஷம் பண்ணா கூட எந்த கருத்தும் மனமாக இருந்து அதுல கூறவே கூடாது. இதுதான் சூக்ஷமத்தன்மையை கூட்டும் விதம், இதுதான் வாழ்க்கையுடைய கலை, இதுதான் வாழ்க்கையே. கூர்மை, நுட்பம், சூக்ஷமம் யாருக்குன்னு கிடையாது, அதனுடைய விளைவு. அதை பணம் பண்றதுக்கு கிடையாது, மனமாக்கிறதுக்கு கிடையாது, திட்டம் தீட்டுறதுக்கு கிடையாது, நாளைய சேகரித்து வைக்கிறதுக்கு கிடையாது, எதுக்குமே கிடையாது. இன்னைக்கு வாழ்ந்தாலே நாளை வந்து அற்புதமாக விடியும். இப்ப உட்காந்துட்டு சூரியன்ல யாரோ மேனேஜர் உட்காந்துட்டு பேசல, நாளைக்கு பூமிக்கு எவ்வளவு அனுப்பலாம் லைட்டு அப்படின்னு யாரும் பேசல, எந்த ஒரு
கம்பெனியும் அங்க நடக்கல. அங்க எவ்வளவு அனுப்பலாம், இங்க எவ்வளவு அனுப்பலாம், நாளைக்கு லைட்டு ஒண்ணுமே கிடையாது. குழந்தைத்தனமே ஒரு பூ, குழந்தைத்தனமே இந்த சூக்ஷமத்தை வந்து உள்ள ஆழும்போதுதான் நம்மளுக்கு அது புலப்படும். யார் கவனிக்கிறான்றதுக்கு பதில் சொல்லிட்டோம்னா மனம் கவனிக்குதுன்னு அர்த்தம். மனமா இருந்து கவனிக்கிறது பேர் தியானம் இல்லை. தியானம்னு சும்மா சொல்ல வேண்டியதா இருக்கு. மனுஷங்களுக்கு நம்ம பேசும்போது தியானம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இயற்கை தர்மங்கள் எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே சொல்றோம். இதுல வந்து நாரதர் வந்து தட்சிணாமூர்த்தியோடைய ஆதி குரு, மூல குரு தட்சிணாமூர்த்தி பகவான் கீழே நான்கு பேர்கள், பிரம்மாவுடைய புத்திரர்கள் நான்கு பேர்கள் வந்து பெரிய ஞானத்தை அடையிறாங்க. இங்க எது வந்து உண்மை பொருளோ, அது எப்படி இங்க தோற்றமாலாம் இருந்துட்டு இருக்கோ, அந்த ஞானத்தை அடையிறாங்க. அப்போ அதுல ஒருத்தர்கிட்ட வந்து நாரதர் கத்துக்க வர்றார். நாரதர் கத்துக்க வரும்போது சனத்குமாரர் கிட்ட கத்துக்க வர்றார், ஆத்மவித கத்துக்க வர்றார். அப்ப அவர் சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு இடத்துல இதே வார்த்தையை சொல்லுவார். தர்மங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்றத அவங்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த ஒரு இதை மாத்திரம் இன்னைக்கு பார்ப்போம். அதாவது இவர் என்ன சொல்வார், நாரதர் போய் இந்த மாதிரி எனக்கு வந்து ஆத்ம வித்தியை கத்துக் கொடுங்க, உண்மை பொருளை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுன்னு, எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவர் வேதங்கள் நான்கும் தெரியும், இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் தெரியும், எனக்கு பலவிதமான சாஸ்திரங்கள் அத்தனையும் கரைச்சி குடிக்காததே இல்லை அத்தனையும் சொல்லுவார். சொன்ன பிறகு அவர் சொல்லிடுவார், ஒரே வார்த்தையில சொல்லிடுவார், இதெல்லாம் வெறும் இறைச்சல் சத்தம், இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்பொழுது நான் சொன்னதுதான் அவர் சொல்றார். என்ன சொல்றார், ஒரு மல்லிப்பூவை உட்கார்ந்து உன்னால பார்த்து அது மூலமா தர்மத்தை உணர முடியுமா? நமக்கு வந்திருக்கிற இந்த மூளையில கொடுத்துருக்கிற அறிவு கூட, புத்திக்கு கொடுத்துருக்கிற அறிவு கூட இதுக்குதான் கொடுத்துருக்கு. ஆசுவாசப்படணும் அதுக்கு முன்னாடி, இப்படி கவனிக்கிறதுக்கு கூட ஒரு ஆசுவாசம் வேண்டியதா இருக்கு, அதுக்கே நாம் ஆட்பட வேண்டியதா இருக்கு. இதுல என்னன்னா, ஒரு வெறும் உடல் ஆரோக்கியம் மாத்திரம் இல்ல, மன ஆரோக்கியம், வாழ்வினுடைய மேன்மை, வாழுதல், இது எல்லாமே அங்க நடக்குது. எல்லாமே ஒரே ஒரு புள்ளியில் எல்லாம் சங்கமிக்குது. அதுதான் வந்து தன்னைத்தான் அறிதல், மெய் உணர்வு பெறுதல், மோட்சம் அடைதல், ஆத்ம ஞானம் எய்துதல், இதெல்லாம் வந்து அதனுடைய பல பெயர்கள். அந்த மாதிரி வித்தியை இவர் கேட்க போகும்பொழுது இந்த மாதிரி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ இதுவரைக்கும் கற்றது எல்லாமே வெறும் பெயர்களே, வார்த்தைகளே. எத்தனையோ வருடங்கள் பிரம்மாவுடைய புத்திரராக பிறந்து இதெல்லாம் போய் கத்துக்கிட்டு வந்து அதை வந்து ஒண்ணுமே இல்லைன்ட்டார் அவர். அதுக்கப்புறம் அதை விட பெரியது என்னன்னு கேக்குறார். இந்த மாதிரி நான் கத்துக்கிட்டதை விட பெரியது ஏதான இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, பேரிட்டு கூறியதினும் பெரிது ஒன்று உண்டு, அதை தேவரையர் எனக்கு உபதேசித்து அருளல் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், நாம் இப்ப வாயில வார்த்தைகள், வாய் வழியா வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகள் வந்து ஒரு ஒலி, இந்த ஒலியை விட அந்த வாக்கு வந்து பெரிது அப்படின்றார். ஒவ்வொரு படியா போறார் அவர். அந்த வாக்கு, இந்த பேசும் தன்மை இருக்கு பாத்தீங்களா, சிந்தித்தலுக்கும் ஒலியா வந்து வெளியில வர வார்த்தைகளுக்கும் நடுவில் வாக்குன்னு ஒண்ணு வருது இல்லையா, தனித்த மனத்துக்கு அந்த வாக்கு சத்தத்தை விட பெரியது அப்படின்றார். அப்புறம் மனது வாக்கை விட பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்த வார்த்தை. அப்புறம் மனத்தை விட பெரியது ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா சங்கல்பித்தல், நினைத்தல். சங்கல்பித்தல், சங்கல்பித்தல்னா என்ன, நினைத்தல், தொடர்ந்து நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது மனத்தை விட பெரியது.
அதனாலதான் எப்பவுமே வந்து எண்ணங்களை தூயதாவே வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. என்ன ஃபர்ஸ்ட் நல்லதுன்னா எல்லாமே நமக்கு தான் போய் முடியுது. எண்ணங்களை நல்ல நாட்டம், நல்ல எண்ணம், மறந்தும் கூட தீமையே எனக்கு நினைக்கவே தெரியாதுன்னு அப்படி ஆயிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை கிட்ட ஒரு பெரிய கொள்ளக்காரன் அழகா பேசி மிட்டாயை கொடுத்து கழுத்துல இருக்கிற கைட்டை கொடுன்னா கூட அதுக்கு மிட்டாயெல்லாம் கூட கொடுக்க வேண்டாம், அவ்வளவுலாம் கூட ஏமாத்த வேண்டாம். அவன் என்னதான் ஏமாத்தினாலும் அவன் ஏமாத்துறவன், நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம், எதுவுமே கிடையாது. இது வேணுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டி கொடுக்கும். அவனுக்குதான் ஏகப்பட்ட திட்டமா இருக்கும் அது. அது போல இந்த சங்கல்பம், இந்த நினைத்தல், நினைத்தல்லையே நாம் தொடர்ந்து எந்த ஒரு வேறு சிந்தனைக்கும், நாட்டமற்ற சிந்தனைக்கும், பகவத் சிந்தனையத்தை தவிர வேற சிந்தனைக்கும் போகாம பழகிட்டோம்னா அப்படியே ஆயிட்டு. அப்புறம் இந்த மாதிரி அந்த சங்கல்பம், சத்தத்தை காட்டிலும் வாக்கு பெரியது, வாக்கை காட்டிலும் மனம் பெரியது, மனத்தை காட்டிலும் அந்த நினைத்தல். என்ன மனம்ன்றது? ஒரு தொகுதி, அதற்குள் தனி அங்கம் வகிப்பவன் எண்ணும் தன்மை, எண்ணம், அது ரொம்ப பெரியது அப்படின்றார். அதை காட்டிலும் பெரியது ஏதானு இருக்கான்னு கேட்கிறார். கேட்டா சித்தம் அப்படின்றார். சித்தம்னா என்ன? அடித்தளம், ஆற்றுப்படுகை. இந்த தியான மண்டபத்துக்கு வரோம்னா இங்க நிறைய முதல்ல இடம் இருக்கிறது, இடம் தான் நம்மளை வரவேற்குது. இடத்தை பார்த்தோம்னா நாமும் வந்து அதில் கரைந்து உள்ளே செல்கிறோம், ஆட்படுகிறோம், வந்து உட்கார்ந்துக்கிறோம். அந்த அளவுக்கு இங்க வந்து இந்த வெட்ட வெளியாக இடம் வந்து நம்மளுக்கு இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கு. அது போல ஆற்றுப்படுகையை போன்ற சித்தம் அந்த எண்ணும் தன்மையை விட பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அந்த சித்தத்திலும் காட்டிலும் ஏதாவது பெருசு இருக்கா அப்படின்னு கேட்கிறார் நாரதர். இருக்கு, தியானம் சித்தத்தை விட பெரியது. இப்ப இங்க தியானம்னா என்ன? ஒண்ணுமே இல்ல, தியானம் சொல்ல வேண்டியதா இருக்கு. வாழும் தன்மை, தர்மங்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு. நாம் இந்த உடல்ல புகுவதற்கு முன்னால் மனம் இல்லாமல், இந்த உடலே நாம் அப்படின்னு அறியாமைக்கு ஆட்படுவதற்கு முன்னால் நம்முடைய இருந்த தன்மை வந்து ரொம்ப அற்புதமான தன்மை. இங்க எப்படி தர்மங்கள் இருந்தது அப்படிதான் நம்ம இருந்தோம். அதே போல இங்கு உடலுக்கு மாட்டிக்கொண்டு தனித்த மனமாக இயங்கும் பொழுது தனித்த உணர்ச்சிகள், தனித்த இது என்ன உண்மைகள் அப்படின்னு நம்ம தெரியாம வாழற விதம், இது வந்து இடையே வந்த விஷயம். உடலும் சரி மனமும் சரி, இதிலேயே தினமும் ஆழ்ந்த உறக்கத்துல இந்த இடையே வந்த விஷயங்கள் இல்லாமல் சென்று விடுகிறது. வெளியிலும் தர்மங்கள் நமக்கு பெரிய பாடசாலை போல, பள்ளி போல அறிவை புகட்டிக் கொண்டே இருக்கிறது. நாம் தான் புரிஞ்சுக்கல. அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு சூக்ஷ்ம புத்தி வேணும். அந்த சூக்ஷ்ம புத்தியை பத்தி ஆன்ம ஞானத்தை கேட்கறதுக்கு தான் அவர்கிட்ட போறார் அவர். அதே போல இந்த உடலில் நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த இடையே வந்த உடலும் மனமும் ஒரு நாள் பறிக்கப்பட்டுவிடும். கத்து முடிக்காத வரைக்கும் இங்க வந்துட்டே இருப்போம், முடிச்சாதான் வரமாட்டோம். அந்த மாதிரி தொடர்ந்து சூக்ஷம விஷயங்கள் தான் இந்த ஸ்தூல உடலாகவும் நம்முடைய மனமாகவும் இங்கு வெளியில வந்திருக்கு. ஃபேக்டரிக்குள்ள சிறு சிறு பாகங்களா இருந்த பொருட்கள் வெளியில வரும்போது ஒரு காரா வருது இல்லையா? ஃபேக்டரிக்குள்ள போய் பார்த்தோம்னா டயருக்கு போடுற அந்த வீல்ஸ் வந்து ஒரு இடத்துல பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்டீரிங் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும், சீட்டுங்களை ஒரு சைடு பண்ணிட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய அந்த மெட்டல் ஷீட்டை வச்சு ஒவ்வொரு இடத்துல இருக்கும். எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்தா காரை பார்க்கவே முடியாது அந்த இடத்துல. கடைசியாக அந்த ஃபேக்டரியை விட்டு வெளியில் வரும்பொழுது அத்தனை மனங்களும் சேர்ந்து செய்த வேலையானது அந்த வடிவம் பெற்ற காராக வெளியில் ஓடி வந்து கொண்டிருக்கும். அது போல இங்கு உள்ள சூக்ஷ்மமா இருக்கிற சங்கல்பம், வாக்கு, மனம், சித்தம், தியானம், இப்படி இந்த பல தன்மைகளானது சர்வசாதாரணமா நம்ம இதெல்லாம் தெரியாமே நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்றோம், ஏது பண்றோம்?
ஆனா இவை இந்த தன்மைகள் அத்தனை வெளியில தர்மங்கள்ல நூற்றுக்கு 100% அப்படியே வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மல்லிப்பூ முழுமையாக அப்படியே வந்துட்டு இருக்கு, முழுமையாக பிரிவுபடாத மனமாக மனம் கொண்ட ஒரு உடலுக்கு ஆட்படாமல் அற்புதமாக முழு சாரமாக வந்து கொண்டிருக்கிறது, வாழ்கின்றது, நாம் வாழல. அதுதான் வித்தியாசம். இங்க வந்து இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு, தியானம் சித்தத்தை விட பெரியது. சித்தம்ன்றது என்ன? சித்தம் தான் வந்து தியானத்துக்கே படுகை. எண்ணங்கள் இருந்தா தானே தியானம். நம்மளுடைய உணர்ச்சிகளும் எண்ணங்களும் உடல் உணர்வும் எல்லாம் சேர்ந்தது பார்த்துட்டு இருக்கிறது பேர் தியானம் சொல்றோம். ஆனா அந்த தியானத்தை பெரியது எதை விட பெரியதுன்ற, சித்தத்தை விட பெரியது. அப்ப இன்னொன்னு சொல்றார், தியானம் சித்தத்தினும் பெரியது, பூமி தியானம் செய்கின்றது, அந்தரீக்ஷம் தியானம் செய்கின்றது. அந்தரீக்ஷம் என்னன்னா நடு பிரதேசம், வெட்டவெளி. அந்தரீக்ஷம் தியானம் செய்கின்றது, வானுலகு தியானம் செய்கின்றது, மலைகள் தியானம் செய்கின்றன, தேவர்களும் மனுஷர்களும் தியானம் செய்கின்றனர். ஆகையால் மனிதர்களுள் இங்கு எவர்கள் பெருமை பெற்றவர்களோ அவர்கள் தியான பலத்தின் ஓர் அம்சமாவது பெற்றவர்களே ஆவர். தியானத்தை உபாசிப்பாய் அப்படின்னு முடிக்கிறார். இதுல இந்த மாதிரி வந்து தியானத்தை பத்தி சொல்றாரு. இங்க தியானம் தியானம்னா என்ன சொல்றாரு, அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் இந்த தியானம்ன்றது வாழ்தலே. இப்போ இவர் குறிப்பிட்டு சொன்ன அத்தனையும், பூமி, வானுலகம், அந்தரீக்ஷம், மலைகள், தேவர்கள், மனுஷியர்கள், இதெல்லாம் தியானம் பண்ணுதுன்னா என்ன சொல்றாரு அவரு, தர்மங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மனிதர்கள் தியானம் பண்றாங்கன்னா அவர் எப்படி சொல்றாருன்னா, ஆசையிலேயே தியானம் பண்றதையும் தியானம் சொல்றாரு. இன்னைக்கு போய் அந்த பேமெண்ட்டை வாங்கிடணும், இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடணும், பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருக்க மாதிரி அதே கலர் புடவை வாங்கிடணும், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், இது எல்லாம் கூட தியானம் தான். ஆனா அந்த பூமி, வானுலகம், மலைகள், நதிகள், தாவரங்கள், சூரியன் பண்ற தியானமும் இந்த மனுஷன் ஆசையில பண்ற தியானமும் வேறு வேறு. இவன் மனத்தை பெருக்கிறான், அவைகள் மனமற்று தங்களை மேன்மை அடைந்து கொண்டிருக்கின்றன. அவைகளுடைய தியானம் எந்த ஒரு தனித்த உடலை வளர்ப்பதற்கும், தனித்த சுகபோகங்களை வளர்ப்பதற்கும், தலித்த உணர்ச்சிகளுக்கு நீர் ஊற்றுவதற்கும் அவைகள் தியானம் பண்ணல. அவைகள் முழு சாரத்தை இங்க கொடுத்துட்டு போயிடுது, அவ்வளவுதான். மிச்சம் மீதி இல்லாமல் பசு முழுமையாக தன் கிட்ட இருக்கிற பாலை அன்னி வேலைக்கு கொடுத்துடுது. அடுத்த நாள் அதனுடைய ரத்தத்தின் மூலமாக, அதனுடைய உணவின் மூலமாக, அதனுடைய ஆகாரமானது பாலாக மாறி கன்றுக்கு போக மனிதனுக்கும் கொடுக்குது. அந்த மாதிரி இயற்கையில தர்மங்கள் பண்ற தியானம் எல்லாம் மேன்மையான தியானம். இவர் வந்து தியானத்தை முழுமையும் விளக்கி சொல்லாம ஒரு மாதிரி சொல்றார். இவைகள் எல்லாம் இதெல்லாம் வந்து இதுல வருது, உபநிடதங்கள்ல வர வார்த்தைகள் இதெல்லாம், வேதங்கள் உபநிடதங்கள்ல, வேதங்கள்ல உபநிடதங்கள் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. தியானத்தை காட்டிலும் விஞ்ஞானம் பெரியது. தியானத்தை காட்டிலும் பெருசுதான்டா விஞ்ஞானம் பெரியது. விஞ்ஞானம்னா என்ன, இதனுடைய உண்மைகள். தியானம்னா என்ன, யாருக்கு தியானம் அப்படின்ற அதனுடைய தத்துவத்தை விளக்கி அறிவு விளக்கமா உணருதல் தான் வந்து விஞ்ஞானம். அது அதை விட பெரியது. அதற்கினும் பெரியது ஏதானு உண்டான்னு கேட்கிறார். ஆமாம் உண்டு. விஞ்ஞானத்தை விட ஆத்மபலம் மிகப்பெரியது அப்படின்றார். மிகப்பெரியது ஆத்மபலம் விஞ்ஞானத்தை காட்டிலும் பெரியது. ஒரு பலவான் 100 விஞ்ஞானவான்களை ஆட்டி வைக்கக்கூடும். ஒருவனுக்கு பலம் வந்தால் அவன் எழுவான், எழுந்து சேவை செய்வான், சேவை செய்து நல்லோர்களிடம் நெருங்குவான். நெருங்கி பார்ப்பவனாயும் கேட்பவனாயும் சிந்திப்பவனாயும் அறிபவனாயும் அனுஷ்டிப்பவனாயும் தெளிபவனாயும் ஆகிறான். பலத்தால் தான் பூமி நிலை பெறுகிறது. இது என்ன பலம், ஆத்மபலம். ஆத்மபலம்னா என்ன,
தனிமைக்கு ஆட்படாமல் கொடுத்து கொண்டே இருத்தல், எல்லா வகையிலும் உடலாலும் கொடுத்தல், சிந்தனையாலும் கொடுத்தல், உணர்வாலும் கொடுத்தல், ஆட்படுதல். கொடுத்தல் என்ன? ஆட்படுதல். முழுமையாக நாம் எதுக்கு பிறந்திருக்கோமோ அதுக்கு ஆட்படுதல். அதை தான் அவர் சொல்லிட்டே வர்றார். பலத்தால் தான், என்ன பலம்? ஆத்ம பலம். பூமிக்குன்னு ஒரு ஆத்ம பலம் இருக்கு, அந்த ஆத்ம பலத்தால் பூமி நிலை பெறுகிறது. பலத்தால் தான் அந்தரீக்ஷமும், ஆத்ம பலத்தால் தான் வானுலகமும், பலத்தால் தான் மலைகளும், பலத்தால் தேவர்களும் மனிதர்களும், பலத்தால் பசுக்களும் பறவைகளும் புற்பூண்டுகளும் மரங்களும் மிருகங்களும் புழுக்களும் பூச்சிகளும் எறும்புகளும், பலத்தால் தான் உலகம் நிலை பெறுகிறது. பலத்தை, அதாவது எந்த பலத்தை? இந்த கவனம் மூலமாக நாம் உள்ளே தனித்து ஒரு தீவை போல விலகி மனமாக நிற்க, மனமாக இல்லாமல் அந்த சாரமான பொருளாகவே நாம் உணர வேண்டும். எப்போது ஒருவன் உண்மை அறிவை பெறுகிறானோ அப்போது சத்தியத்தை பேசுகிறான். அறியாமல் சத்தியத்தை பேசக்கூடியவன் ஆகான், அறிந்த பின்பே சத்தியத்தை பேசக்கூடியவன் ஆவான். இந்த விஞ்ஞானத்தையே அறிய விரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். அவர் முடிச்சவன இவர் சொல்றார், ஐயனே இந்த விஞ்ஞானத்தை நானும் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு இவரும் சொல்றார். யாரு? நாரதரும் சொல்றார். அந்த மாதிரி இங்க பேசப்படுற உண்மைகள் வந்து வாழ்க்கையை பத்தி, வாழ்தலை பத்தி, வாழ்தலை பத்தி இந்த பிரபஞ்சம் முழுமையாக கோஷித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நமக்கு தேவை ஆழ்ந்த பணிவும் பயமும், பரம்பொருள்னு ஒண்ணு இருக்கின்ற நினைவும், சதா நினைவும், நம்மிடம் இருக்கும் எதையும் மிச்சம் வைக்காமல் இந்த வாழ்க்கையில் யாகமாக கொடுத்தலும், இந்த மாதிரி தன்மைகள் தான் ஒருத்தனை வந்து மேல 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 தூக்கிக்கிட்டு போகும். அதன் மூலமா தான் அந்த சூக்ஷ்மத்தன்மையை, அந்த புத்தியானது பெறுகிறது. சூக்ஷ்மத்தன்மை மூலமா தான் அந்த அறியாமையான போகிறது. இப்ப ஏற்பட்ட பலத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இந்த சூக்ஷ்ம புத்தி தான் திருப்பி பணிவுனாலதான் அது அடையப்பெறுகிறது. பெரும் பணிவு, பெரும் பணிவு, பெரும் சக்தியானது ஒன்று இங்கு இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த தர்மத்தில் கட்டுப்பட்டு தான் இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. என்னுடைய ரத்த ஓட்டமும் போய்கொண்டிருக்கிறது. நான் இங்கு ஏதோ ஒரு திருவிழா போல ஒரு சூழ்நிலையில் கழித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நான் இங்கு இருப்பதும் அதற்கு தேவையாக இருக்கிறது. அதை நன்றாக உணர்ந்து அந்த திருவிழாவில் நான் எப்படி கலந்துக்க முடியும்? திருவிழாவினுடைய மேன்மை நான் புரிஞ்சுக்கிட்டாதான் நான் கலந்துக்க முடியும் அதுல, இல்லையா? ஒரு பெரிய கச்சேரி வைக்கிறாங்க வச்சுங்க, கச்சேரியில ஒரு வயலின் வித்வான், நாலஞ்சு வயலின் வித்வான்கள், ஃபுளூட் வாசிக்கிறவங்க, வீணை வாசிக்கிறவங்க, அப்படின்னு மிருதங்கம் வாசிக்கிறவங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பண்ணும் பொழுது நிறைய நாள் அதுக்கு ட்ரைனிங் மாதிரி ரிஹர்சல் ஓடி இருக்கும். ஸ்வரபேதம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அதுக்கு சேர்க்கணுமா இல்லையா? மனம்தான் சேர்க்க விடாமல் அபஸ்வரமாக தள்ளி வைக்கிறது. தள்ளி வைக்காமல் அந்த சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளா போய் ஆட்படுதல் தான் வந்து நம்ம தர்மத்தை புரிஞ்சுக்கிறது, நம்மளையும் மேன்மைப்படுத்திக் கொள்ளுதல். தியானத்துல நாம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து எதையும் அந்த சாரத்தை அப்படியே சாரமாகவே இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் உள்ள நடக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். பார்ப்பவனை பெருக்க கூடாது எண்ண ஓட்டங்களோட, அப்படியே விட்டுட்டு பெரும் பணிவோட இந்த தர்மங்களை உணரணும். இன்னைக்கு இத்தோட முடிச்சுக்கலாம்.